நான் பற்றி உங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், மூணாரை பற்றி நல்ல பிளேஸ் எல்லாம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அங்கே இருந்த மக்கள், நான் இருந்த இடம் எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் வந்து ஷூட்டிங் வீடியோலாம் எடுக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோலாம் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாட்டுப்பட்டி அந்த கிளர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜமலை அப்படின்னு சொல்கிற இடம், இந்த இடத்த மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கேருந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே உள்ள நல்ல நல்ல அதை விட சூப்பரான பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. நேற்றுக்கு நான் சொல்லலை, எங்கள் வீடு வந்து நடுவில் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கடையெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அது வந்து முதல்ல நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்த காலத்தில் வந்து அது வந்து குதிரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து. அது வந்து அங்கே வந்து குதிரையெல்லாம் ரேஸ் விடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தது கிடையாது, அது வெறும் கிரவுண்டாக மட்டும்தான் இருந்துச்சு. நான் வந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டாக தான் இருந்தது. இப்போ அது வந்து ஸ்டேடியம் ஆயிடுச்சு, இப்போ கிரிக்கெட்டு ஸ்டேடியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டு, அங்கேயும் நிறையா விளையாட்டெல்லாம் நடக்கும். எங்கள் ஸ்கூலில் நடக்கிற அத்தனை ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப் அது இதுன்னு நிறைய வைப்பாங்கள்ல, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அந்த கிரவுண்டில் தான் நடக்கும். அதை பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கூலில் படித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஸ்கூலையும் யாருமே இப்போ வீடியோ எடுக்கலை. ஸோ நான் அங்கே போனேன்னா என்னோடய ஸ்கூலை நிச்சயமாக நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்கூல் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலகைகள் அடித்து கீழே வந்து கல்லால் கட்டப்பட்ட கட்டடங்கள் வந்து இருக்கும், மேலே வந்து பலகைகள் அடித்து அந்த கட்டடமெல்லாம் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் இருந்த நாங்கள் படித்த காலத்துலலாம். அங்கே ஒரு அப்போ வந்து 10th வரைக்கும் தான் அங்கே இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ +2 வரைக்கும் இருக்குதோ என்னமோ தெரியல. அந்த ஊர் வந்து ரொம்ப நல்ல ஊர், அந்த ஊரில் இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கையாக. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வரவங்க வந்து என்னது இது, பச்சை கலர் பெட்ஷீட்டை போத்துன மாதிரி இந்த ஊர் வந்து பச்சை பசேர்ன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்புறம் பச்சை பசேர்லாமா அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் சின்ன குழந்தையாக குச்சமாக நாங்கள்லாம் கேட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு. இங்கே அந்த மாதிரி பிளேஸ்லாம் இல்லை இல்லையா, எங்கனை பார்த்தா பில்டிங்காக இருக்குது. வயக்காட்டு பக்கம் போனால் மட்டும்தான் அங்கே பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது தெரியும். அதனால அங்கே அந்த அப்படி உள்ள இடத்துல இருந்து அங்கே வந்ததுனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ வந்து ஃபீல் பண்ண முடியல, தெரியல. ஸோ அங்கே எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக தேயிலைக்காடு தான் இருக்கும். தேயிலைக்காடு தான் தெரியும்ல எல்லாருக்கும், அந்த டீ தூள் செய்கிற அந்த இலை, அந்த செடி, அந்த கவாத்தெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு தேயிலைக்காடு இருக்குது, அந்த வழியே போனோம் அப்படின்னா அங்கே பச்சை மரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல தண்ணி வரும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து அதே பிளேஸ்லேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பழங்காப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. காட்டுக்குள்ளையெல்லாம் யாரும் போயிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், அங்கே இருந்ததுனால நான் சொல்கிறேன், அங்கே வாய்ப்பழங்காப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், போய் பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் போய் பாருங்கள், அதுவும் பியூட்டிஃபுல்லாக உள்ள பிளேஸ் தான் அந்த இடம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, தெரிஞ்சால் தானே போவாங்க. போயிட்டு போகிற வர்றதுக்கு வழி தெரியலன்னா என்ன பண்ணுறது, அது கஷ்டம் இல்லை, அதனால் போகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பேக் சைடு, எங்கள் வீட்டிலேருந்து பேக் சைடு அந்த சைடு போனோம் அப்படின்னா ஹவுட் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அங்கேயும் போய் வீடியோலாம் பண்ணுங்கள். அந்த அவுட் சைடு இருக்கு, பேக் சைடில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போய் வீடியோலாம் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு இந்த யூடியூப்காரங்க வந்து அங்கெல்லாம் போய் வீடியோலாம் எடுக்கிறீங்கள, அதனால் உங்களுக்காக நான் அந்த டிப்ஸை வந்து கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் சூட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குது. வெறும் அங்கே உள்ள ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அந்த போட்டிங் ஏரியா இது மட்டும்தானே அங்கே இருக்குது. அங்கே ஏகப்பட்ட தெரியாத இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணும். ஓகே, அதெல்லாம் போய் வீடியோ பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான பிளேஸ். ஸோ நான் அங்கே இருந்தது எப்படின்னா எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், நான் அந்த ஊரெல்லாம் சுற்றியே வந்துடுவேன். ஸோ எனக்கு தெரியும் ஐவந்தி கிளப்பு அந்த சைட்லாம் நாங்கள் போய் விளாண்டுருக்கோம். அதெல்லாம் நல்ல ஒரு பிளேஸ். அப்புறம் அந்த கிரவுண்டு இந்த சைட் பார்த்தா அந்த குதிரை கிரவுண்டுன்னு சொன்னாங்களே அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஆர்டிஸ்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சினிமா ஆர்டிஸ்டெல்லாம் நான் அந்த படத்தில் படம் வந்து அங்கே ஷூட் பண்ண வருவாங்க, ஷூட்டிங் எடுக்க வருவாங்க. அப்போ நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். ரேவதி மாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு மேலான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அதுலாம் அவங்க பக்கத்தில் நின்று நான் பார்த்துருக்கேன் அவங்கள. அப்போ அவங்க வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அங்கே வந்தாங்க. அப்போ நான் அவங்கள பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அப்போ நான் வந்து கிளாசிக்கல் வந்து டான்ஸ் வந்து கற்றுட்ருக்கேன். அப்போ நான் சின்ன பொண்ணு தான், அப்போ நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வந்து அங்கே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. அதே ப்ரோக்ராமில் வந்து நாசர் சார், நெப்போலியன் சார் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தது, அவங்க பேசினது இன்னும் ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நெப்போலியன் சார்லாம் நல்ல கைட்டு, நல்லா பேசினார். அப்போ அவரோட படம் என்ன படம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா அவரோட சீவரப்பரி பாண்டிங்கிற படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தா கருப்பு நீலான்னு ஒரு பாட்டு வருமே ரேவதி மேம், அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹிட்டாக அங்கே போய்கிட்டு இருந்தது அப்போ அந்த டைமில். அதுக்கப்புறம் மோகினி மேம், சினிமா ஆக்டர் மோகினி மேம்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சங்கீதா மேம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து கங்கை அமரன் சார்கள் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு கல்யாண சீன் வந்து எடுப்பாங்க, அந்த கல்யாண மேடையில் வந்து நிற்பேன் நானும் என் தங்கச்சியும் நிற்போம். அந்த சீனை வந்து ரெண்டு மூணு தடவை எடுத்தாங்க, ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸே பண்ணலை. பூஞ்சோலைன்னு சொன்னாங்க அந்த படத்தோட பேர் வந்து. ஸோ அந்த படத்தில் வந்து நான் வந்து நிற்பேன், அந்த கல்யாண சீன் வரும்ல அந்த மணப்பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போய் நிற்க உட்கார வைப்பாங்கள்ல அந்த இடத்துல அவனுக்குள்ள நான் நிற்பேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நிறைய ஆக்டர்லாம் பேசணும், நாங்கள் இந்த ஸ்டண்டெல்லாம் பண்ண வருவாங்கள்ல அவங்க கூடலாம் நல்லா பேசணும், ரொம்ப வாயடிப்போம் அவங்க கூடலாம், அவங்களாம் நல்லா பேசினாங்க. அப்புறம் மஞ்சு மாம் அவங்களாம் பார்த்தோம், பேசணும், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கல, நான் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. விஷ்ணுங்கிற படம், விஜய் சாரோட விஷ்ணு படம் எடுக்கும்போது அங்கே தான் நான் இருக்கேன். ஆனால் அந்த ஷூட்டிங்கெல்லாம் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வந்து அந்த கோவில் படம் வந்து எங்கள் ஊரில் தான் வந்து எடுத்தாங்க. அந்த கோயிலிருந்து வர சீன் இருக்கும், அது வந்து சுப்பிரமணியர் கோயில், அந்த கோயில் சீன்லாம் எடுக்கும்போது நாங்கள் அங்கே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இருக்கிறேன். அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் போகலாம் செய்யலை. ஸோ நான் பார்த்தது அப்படின்னா இவங்கள தான் பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஐயோ அந்த படத்தை ஏன்டா பார்க்குறோம் அப்படின்னு தோணும். ஏன்னா நிறையா தடவை ஒரே சீன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து போர் அடிக்காது, நமக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். இப்படியெல்லாம் எடுத்து தான் படமெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான், நாளைக்கு இதோட தொடக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன வந்து எந்த ஆக்டருக்கெலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ
நமக்கு வந்து எல்லா ஆக்டரையும் தெரியும், நம்மளை யாருக்குன்னு தெரியுமானா அது கஷ்டம் தான். என்ன யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நாளைக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன். ஓகே.